சரவணன் மீனாட்சி 17/9/2016 ஆகிய இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? கோவிலில் அனைவரும் தீ மிதிப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். முத்தலகும் தீ மிதிப்பதற்காக காத்திருக்கின்றாள். அந்த நேரத்தில் மீனாட்சி தன் தோழி மடோனாவிடம் கேட்கின்றாள், எவ்வாறு சரவணனை கலட்டி விடுவது? சரவணனுக்கும் கோபம் வராமல் கவலை ஏற்படாமல் சரவணனை கலட்டி விட வேண்டும். அதற்கு ஒரு யோசனை கூறும்படி கேட்கின்றாள் மீனாட்சி. அப்போது மடோனா கூறுகின்றாள், அனைவரும் தீ மிதிக்க பயப்படுகின்றார்கள். நீ சரவணனிடம் கூறு, தீ மிதித்தால்தான் எம் காதலை நிச்சயப்படுத்தி கொள்ளலாம் என்று கூறு. அப்படி கூறினால் சரவணன் தீ மிதிக்க பயப்படுவான். அப்படி பயந்தால் அதை காரணம் காட்டி உன் காதலை உன்னால் நிரூபிக்க முடியவில்லை, அதனால் எமக்குள் இருப்பது காதல் இல்லை என்று சொல்லி அவனை கலட்டி விடலாம் என்று கூற அது மீனாட்சிக்கும் சரியாக படுகின்றது. அதை கேட்டு மீனாட்சியும் அதை போன்று சரவணனிடம் கூறுகின்றாள். அதற்கு சரவணன் அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு தீமிதிக்க தயாராகின்றார். சரியாக விரதமிருந்து தீமிதிக்காத காரணத்தால் தீமிதிக்கும் பொழுது மயக்கம் ஏற்படுகின்றது. அவ்வாறு மயங்கி விழுகின்றார் சரவணன். இதுவரை நான் கூறிய கதை அனைத்தும் கற்பனையே. காரணம் என்னவென்றால், இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஆகவில்லை. அதற்கான காரணம், விஜய் டிவியில் இப்பொழுது தமிழ்நாடு பிரீமியர் லான்ச் 2016 லைவ் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. அதன் காரணத்தால் இன்றும் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் எதற்காக எவ்வாறு தீமிதித்தார், என்ன நடந்தது என்பதை மிகவும் அழகாக ரிவ்யூ கொடுப்பதற்காக காத்திருக்கின்றேன். அதுவரை நண்பர்கள் ரசிகர்கள் அனைவரும் நீங்களும் காத்திருங்கள். நிகழ்ச்சி ஒளிபரப்பான உடனே நான் அந்த ரிவ்யூவை முடித்து உங்களுடன் மிக விரைவில் இணைந்து கொள்கின்றேன். இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனுக்குடன் பார்த்து மகிழ்வதற்கு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.